வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் செய்திகள் வாசிக்கும் நான் ஜே நிக்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையை உலுக்கிய தொடர் தாக்குதல்கள் இடம்பெற்று இன்றுடன் ஒரு மாதம் பூர்த்தி. பாடசாலைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எதிர்க்கட்சித் தலைவர் இன்று கண்காணிப்பு விஜயம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை தடுக்க அரசாங்கம் தவறியுள்ளதாக தெரிவித்து பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை. இனி விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையை உலுக்கிய தொடர் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்று ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் அது தொடர்பான ஒரு சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். இலங்கையை உலுக்கிய தொடர் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் நடந்து இன்று ஒரு மாதம் பூர்த்தியாகிறது. April 21 உயிர்த்த ஞாயிறு தினத்தில் 8:45 முதல் குண்டு கொழும்பு கொச்சிக்கடை அந்தோனியார் ஆலயத்தில் வெடித்தது. தொடர்ச்சியாக 6 இடங்களில் பொதுமக்களை இலக்கு வைத்து தொடர் தாக்குதல் நடந்தது. கடந்த 10 அமைதியாக இருந்த இலங்கையை மீண்டும் நெருக்கடிக்குள் தள்ளிய இந்த தாக்குதலில் 253 பேர் உயிரிழந்தனர், 485 பேர் காயமடைந்துள்ளனர். தாக்குதல் நடந்தவுடனேயே உள்ளூர் அடிப்படைவாத அமைப்பான தேசிய தௌஹித் ஜமாத் இந்த தாக்குதலை நடத்தியது தெரியவந்தது. தொடர்ந்து இடம்பெற்ற விசாரணைகளில் இந்த அமைப்பு கடந்த பல வருடங்களாகவே ஆயுதங்களை பயன்படுத்தி IS அமைப்புடன் தொடர்புகளை பேணி மனித வெடிகுண்டாக மாறினர் என்ற உண்மையும் வெளிவந்தது. கொச்சிக்கடை அந்தோனியார் ஆலயம், நீர்கொழும்பு கட்டுவப்பு டிஎஸ்என் ஆண்டனிஸ் ஆலயம், மட்டக்களப்பு சியோன் தேவாலயம் ஆகியவற்றிலும் இலங்கையின் முன்னணி ஹோட்டல்கள் சங்க்ரில்லா, கிங்ஸ்பெரி, சினமன் கார்டன் ஆகியவற்றின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனோடு தாஜ் சமுத்திரா மீது தாக்குதல் நடத்த முயன்றபோது குண்டு வெடிக்காததையடித்து தெஹிவலையில் தான் தங்கியிருந்த விடுதிக்கு திரும்பிச் சென்று குண்டை வெடிக்க வைத்த சம்பவம் மற்றும் கிங்ஸ்பெரி ஹோட்டல் தாக்குதலாளியை தேடி தெமட்டகொடா வீட்டிற்கு சென்றபோது தாக்குதலாளியின் மனைவி மனித வெடிகுண்டாக தனது பிள்ளைகளையும் கொண்ட சம்பவங்களும் உள்ளடங்கும். இப்படி இருக்க இவர்கள் மீது அயலவர்களுக்கோ அல்லது பாதுகாப்பு தரப்பினருக்கோ கவனம் திரும்பாமைக்கு ஒரு காரணம் இவர்களில் அநேகர் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தனர். தௌஹித் ஜமாத் அமைப்பின் தலைவன் சஹ்ரான், அவனது சகோதரர்கள், தாய், தந்தை, மனைவி அனைவரையும் பயங்கரவாத செயற்பாட்டில் ஈடுபடுத்தியது விசாரணைகளில் தெரிய வந்ததும் இந்த பயங்கரவாத குழு தலைமறைவானது. இருந்தபோதிலும் சாய்ந்தமருதில் பாதுகாப்பு தரப்பினர் சுற்றி வளைத்த போது சஹ்ரானின் மனைவி மற்றும் மகளை தவிர அனைவரும் கூண்டோடு அழிக்கப்பட்டார்கள். சஹ்ரானின் மனைவி, மகள் ஆகியோர் தற்போது பயங்கரவாத தடுப்பு பிரிவின் பிடியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையின் பேரழிவை உண்டு பண்ணிய இந்த தாக்குதல் இனங்களுக்கிடையிலும் பதற்றத்தை தோற்றுவித்துள்ளது. அது மட்டுமல்லாது இலங்கையின் சுற்றுலாத்துறை 70% வரை வீழ்ச்சியடைந்துள்ளது. தாக்குதலை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட 16 நாடுகள் இலங்கைக்கு செல்வதற்கு தமது நாட்டு குடிமக்களுக்கு பயண எச்சரிக்கை விடுத்தனர். எனவே அரசாங்கம் நாட்டு மக்களது பாதுகாப்புகளை உறுதிப்படுத்துவது மட்டுமல்லாமல் சுற்றுலாத்துறை தொடர்பாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்தலும் தற்போதைய சூழ்நிலையில் நாட்டுக்கு அவசியமாகின்றது. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்தில் இன்றைய தினம் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்தில் இன்றைய தினம் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. கடந்த மாதம் 21 இலங்கை வரலாற்றில் உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று கொழும்பு உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் தொடர் குண்டு வெடிப்புகள் இடம்பெற்று இன்றுடன் ஒரு மாதம் கடக்கின்றது. இந்த மிலேச்சத்தனமான தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் வகையில் இன்று காலை கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியர் ஆலயத்தில் விசேட வழிபாட்டுகள் இடம்பெற்றுள்ளன. இந்த பிரார்த்தனை நிகழ்வுகளில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு கண்ணீர் மல்க தமது வேண்டுதல்களை முன்வைத்ததோடு உயிரிழந்தவர்களுக்கு மனதுருகி பிரார்த்தனை செய்து கொண்டனர். இதேவேளை குண்டு தாக்குதலில் உயிரிழந்த உறவுகளுக்கு ஆத்மசாந்தி பிரார்த்தனையும் நினைவு பிரார்த்தனையும் இலங்கை பொதுஜன போக்குவரத்து ஊழியர் சங்கம் வவுனியா சாலையில் நேற்பாட்டில் இன்று காலை 9:30 இடம்பெற்றுள்ளது. இதன்போது மௌன அஞ்சலி செலுத்தி உயிரிழந்த உறவுகளுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி ஆத்மசாந்தி பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் புனித திரேசா ஆலயம், அரச பேருந்து சாலை, கிளிநொச்சி மாவட்ட அரச சார்பற்ற நிறுவன ஒன்றியத்தின் அலுவலகம் ஆகியவற்றில் இன்று காலை நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. இதன்போது விசேட பிரார்த்தனை வழிபாடு இடம்பெற்றுள்ளதுடன் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. பாடசாலைகளின் பாதுகாப்பையும் மாணவர்களின் வருகையையும் உறுதிப்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தலைநகரில் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை இன்று மேற்கொண்டுள்ளார். பாடசாலைகளின் பாதுகாப்பையும் மாணவர்களின் வருகையையும் உறுதிப்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தலைநகரில் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை இன்று மேற்கொண்டார்.
தத்தமது தேர்தல் தொகுதிகளில் உள்ள பாடசாலைகளின் பாதுகாப்பு குறித்து ஆராயுமாறு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி சபை பிரதிநிதிகளுக்கு மஹிந்த ராஜபக்ச ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தார். அதன் ஒரு அங்கமாகவே எதிர்க்கட்சியின் இவ்விஜயம் அமைந்துள்ளது. அதன்படி தலைநகரில் உள்ள சில பாடசாலைகளுக்கு விஜயம் செய்த மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினர் அங்கு மாணவர்கள், பெற்றோர், ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் ஆகியோருடன் பாதுகாப்பு நிலைமை குறித்து கலந்துரையாடினர். குறித்த கண்காணிப்பு விஜயத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சி வீட்டுக்குள் முடங்கினால் அது நாம் பயங்கரவாதத்துக்கு அடிபணிவதாக அமைந்துவிடும் என தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், மக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கப்பட்டால் அது இலங்கை பொருளாதாரத்துக்கு பாரிய பின்னடைவாக அமைந்துவிடும். எமது ஆட்சிக்காலத்தில் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தால் நாட்டின் பாதுகாப்பை உடனடியாக பலப்படுத்தி மக்களின் வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வந்திருப்போம். அதனை செய்யாது வீதியில் இறங்க அஞ்சி வீட்டுக்குள் முடங்கினால் நாம் பயங்கரவாதத்துக்கு அடிபணிவதாக அமைந்துவிடும். இது தொடர்பிலான ஒத்துழைப்புகளை வழங்க நாம் தயாராகவே இருப்பதுடன் நாட்டின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக நாம் திருப்தியடைகிறோம் என தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை தடுக்க அரசாங்கம் தவறிவிட்டது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை JVP நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை தடுக்க அரசாங்கம் தவறவிட்டது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை JVP நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று முற்பகல் 10 மணிக்கு சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது. தீவிரவாதிகளுடன் தொடர்புகளை கொண்டிருந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் ஏற்கனவே அமைச்சர் ரிசாத் பதியுதீனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்க்கட்சி சபாநாயகரிடம் சமர்ப்பித்துள்ளது. எனினும் இந்த தாக்குதல் விடயத்தில் முஸ்லீம் அமைச்சர் ஒருவரை மாத்திரம் குறிவைக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ள JVP, ஒட்டுமொத்த அரசாங்கமும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் எந்த மாவட்டத்தில் பிறந்திருந்தாலும் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை யாழ் மாவட்டத்தில் பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். நாட்டில் எந்த மாவட்டத்தில் பிறந்திருந்தாலும் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை யாழ் மாவட்டத்தில் பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். நல்லூர் பிரதேச செயலகத்தில் பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள் வழங்கும் அலுவலகத்தை சம்பிரதாயபூர்வமாக இன்று திறந்து வைத்த போதே யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் உரையாற்றுகையில், முன்னிய காலங்களில் பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள் பெறும் நடவடிக்கைகள் யாழ் மாவட்ட செயலகத்திலேயே முன்னெடுக்கப்பட்டு வந்தன. படிப்படியாக அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டதன் பின்னர் பிரதேச செயலகங்களுக்கு அந்த அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தன. அதன்படி அவர்கள் அந்தந்த பிரதேச செயலத்துக்குரிய பிரதேசங்களில் பிறந்தவர்கள் அந்தந்த பிரதேசங்களில் பிறப்பு இறப்பு மற்றும் பதிவு சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வடமாகாணத்தில் பிறந்தவர்கள் வடக்கில் எந்த பிரதேச செயலகத்திலும் பெறக்கூடிய ஏற்பாடுகள் முன்னமே இருந்திருந்தாலும் தற்போது அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டதன் அடிப்படையில் நாட்டில் எந்த மாவட்டத்தில் பிறந்திருந்தாலும் யாழ் மாவட்டத்தில் பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் சீருடையுடன் மீட்கப்பட்ட மனித எலும்புக்கூடு தொடர்பான விசாரணைகள் முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிவான் முன்னிலையில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் சீருடையுடன் மீட்கப்பட்ட மனித எலும்புக்கூடு தொடர்பான விசாரணைகள் முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிவான் முன்னிலையில் இன்று காலை இடம்பெற்றது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மீட்பு பகுதியில் கடந்த 17ஆம் தேதி அன்று 681வது படைத்தலைமையகத்துக்கு அருகாமையில் உள்ள காணியொன்றில் மலசல கூடம் அமைப்பதற்காக தோண்டிய போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் சீருடையுடன் எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்றைய நாள் நீதிமன்ற அமைதியுடன் குறித்த எலும்புக்கூட்டை தோண்டி எடுக்கும் நடவடிக்கை இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி எஸ் லெனின்குமார் முன்னிலையில் தடய மீட்பு போலீசார் தோண்டும் நடவடிக்கையை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களினால் அதனுடைய பின்னடைவை சந்தித்துள்ள சுற்றுலாத்துறை உள்ளிட்ட பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக அரச தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினால் பின்னடைவை சந்தித்துள்ள சுற்றுலாத்துறை உள்ளிட்ட பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அரச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் இன்றுடன் 1 மாதம் பூர்த்தியாகின்றது. குறித்த தாக்குதல்களில் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கும் சுற்றுலாத்துறை பாரிய அளவில் வீழ்ச்சியை எதிர்நோக்கியது. இந்நிலையில் அதனை மீள கட்டியெழுப்ப அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் மத்தியிலும் இலங்கை மீதிருந்த ஆர்வம் மீள தோன்றுவது கடந்த வெசாக் பூரண தினத்தன்று வெளிநாட்டவர்கள் இலங்கையில் தான சாலைகளை ஏற்பாடு செய்து நடத்தியமை மூலம் புலப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தொடர்பவை இந்திய செய்தி ஒன்று. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 7 பேரையும் விடுவிக்க கோரி தமிழக ஆளுநருக்கு அஞ்சலி அனுப்பும் போராட்டம் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 7 பேரையும் விடுவிக்க கோரி தமிழக ஆளுநருக்கு அஞ்சலி அனுப்பும் போராட்டம் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பழனி தேனி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளன் சாந்தன், முருகன், நளினி உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்வது தொடர்பாக அரசியலமைப்புக்கு அமைய தமிழக ஆளுநருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே ஆளுநர் அவர்களை தாமதிக்காது விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பில் தமிழக அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரிடம் வழங்கி 9 மாதங்கள் கடந்துள்ள போது ஆளுநர் இன்னும் தமது நிலைப்பாட்டை அறிவிக்காதுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையை உலுக்கிய தொடர் தாக்குதல்கள் இடம்பெற்று இன்றுடன் 1 மாதம் பூர்த்தி. பாடசாலைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எதிர்க்கட்சித் தலைவர் இன்று கண்காணிப்பு விஜயம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை தடுக்க அரசாங்கம் தவறியுள்ளதாக தெரிவித்து பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை. இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.